தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அண்டக்குடி ஆரூரான் சர்க்கரை ஆலை முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் 395வது நாளாக ஆர்ப்பாட்டம் நடந்தது. கரும்பு நிலுவைத் தொகையை உடனடியாக தர வேண்டும், விவசாயிகள் பெயரில் முறைகேடாக தேசிய வங்கிகளில் வாங்கிய கடனை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரைக்கும் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்திய பிறகும் இந்த போராட்டத்தினுடைய இந்த கோரிக்கையினுடைய கோரிக்கைகளை அரசாங்கமும் புதிதாக இந்த ஆலையை வாங்கியிருக்கக்கூடிய ஹால்ஸ் நிறுவனம் நிறைவேற்றலை. சக்கரை ஆலையை தோங்குறங்கிற பேரில் இன்றைக்கி சாராய ஆலையை தோங்குறதுக்கான முயற்சியை தோங்கியிருக்கிறாங்க ஹால்ஸ் நிறுவனம். இதை கண்டித்தும் அதே போல் விவசாயிகள்கிட்ட போலியான முறையில் இந்த புதிய நிறுவனம் ஹால்ஸ் நிறுவனம் கையெழுத்து வாங்குவதை திரும்ப பெறணும், கையெழுத்து வாங்கினதப்புறம் திரும்ப தரித்த விவசாயிகள்கிட்ட தரணுங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு கிட்டத்தட்ட 395 நாளாக போராடக்கூடிய இந்த விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை 100% முடித்து கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலையும் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலையும் தமிழ்நாடு முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கிறோம்.